ஹாய் கேஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரை வந்து அப்படியே ஒரு ஃபோட்டோ ரியலிஸ்டிக்காக அவுட்புட் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத தான். இந்த மாடலை வந்து என் ஃப்ரெண்டு தான் வந்து ஃபுல்லாகவே பண்ணியிருந்தார். ரொம்ப டீட்டெயில்டு ஒர்க்காக தான் வந்து இதை வந்து செஞ்சுருக்காரு. இது ஃபுல்லாக இந்த அளவுக்கு டீட்டெயில் ஒர்க் நம்மளால் மாடல் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். எல்லாமே வந்து ஸ்கேனிங் பண்ணி தான் பண்ணார். இதை வந்து மாயா அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேரில் கொண்டு போய் தான் பண்ணார். அதான் வந்து ஆட்டோ டிஸ்கோட சாஃப்ட்வேர் தான் நிறையா பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. மாயா சாஃப்ட்வேரில் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது இந்த காரோட விளம்பரம் இருக்குது பார்த்திங்களா, கார் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே எந்த அளவுக்கு வந்து இந்த காரை பற்றி வந்து டீட்டெயில்டாக வந்து ஒரு அட்வர்டைஸிங் போகிறாங்க. ஏன்னா அது கார் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்வர்டைஸிங் பண்ணால் மட்டும்தான் வந்து கார் மார்க்கெட்டில் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். அதனால பார்த்திங்கன்னா மாடலிங் இந்த காருன்ட்டு கிடையாது, எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வந்து மாடல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லுக்கு 3D-யை காட்டிட்டு தான் வந்து ரியல்லாமே வந்து லான்ச் பண்ணுவாங்க. இப்போது இந்த மாடலோட இன்டீரியரில் பாருங்கள், இந்த ஸ்டேரிங் மட்டும் இப்போ உதாரணத்துக்கு நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து எவ்வளோ செக்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அப்படின்னா இவ்வளோ செக்மெண்ட் வச்சு நம்ம மாடல் பண்ணுவான்னு கேட்டால், மாடல் க்ரியேட் பண்ணும்போது என்னமோ வந்து லோ பாலி வச்சு தான் க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஸ்மூத்னஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து டீட்டெயில் ஒர்க்குக்காக தான் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து செக்மெண்ட் ஆட் பண்ணி கொண்டு வருவோம். ஈச் அண்ட் எவ்ரி மாடலுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீட்டெயில். இப்போ இவர் வந்து இப்போ இந்த கார் மாடல் செஞ்ச என் ஃப்ரெண்டு சதீஷ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சதீஷ் ரெட் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இன்டெப்த்தாக வந்து எப்படி ஒரு மாடல் வந்து ப்ராப்பராக பாலிகான் யூஸ் பண்ணி செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட சொல்கிறாரு. இதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த காருக்கு வந்து ரியலிஸ்டிக் ரெண்டரிங் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு சீனில் வேணாலும் கொண்டு போகலாம். நான் வந்து ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெண்டர் செட்டிங் அப்படியில் போய் உங்களோட காமன் அவுட்புட் சைஸ் என்ன அப்படின்னு வைங்க. இப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து 2K ரெசல்யூஷனில் வச்சுருக்கேன். அதுக்கடுத்தது இந்த ஏரியா, ஆக்சுவலாக வந்து 2K வேண்டாம் ப்ரோ, கொஞ்சம் லேண்ட்ஸ்கேப்பாக நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து 1920 இப்போது இதுலேயே பார்த்தீங்கன்னா ஹெச்டி அந்த இதில் வந்து 1920 அப்படிங்கிறதுலையும் கூட செஞ்சு பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஸ்பீடாக ரெண்டராக இருக்குது. ஷிஃப்ட் ப்ளஸ் எஃப் கொடுத்தீங்கன்னா சேஃப் ஃப்ரேமுக்கு வந்து செட் ஆகும். இப்போது இந்த சேஃப் ஃப்ரேம்லேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த அளவுக்கு லாங் ஷாட் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நார்மலாக இங்கே வச்சு நீங்கள் பண்ணாதீங்க, டாப் வியூ போய் க்ரியேட் பண்ணுங்கள். டாப் வியூ ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேமராவில் வீரேல ஃபிசிக்கல் கேமரா டாப் வியூவில் வந்து இங்கிருந்து நான் ட்ராக் பண்ணி கரெக்டாக கேமரா வந்து டார்கெட் பாயிண்ட்டு பாடிக்கிட்டு இருக்க மாதிரி வச்சுறேன். இப்போ கேமரா செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாயிண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே எவ்வளோ ஃபீட் இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஆக்சுவலாக காருக்கு பக்கம்தான் இருக்கும், ஆனால் எவ்வளோ ஃபீட் தள்ளி இருக்கிற மாதிரி காட்டுது அப்படின்னா வந்து நம்மளோட இது யூனிட் செட்டப் வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குது. அப்படின்னா கஸ்டமைஸு யூனிட் செட்டப்பில் பார்த்துங்க, ஃபீட் வித் ஃப்ராக்ஷன் இன்ச்சஸ் தான் வச்சுருக்காங்க. பட் இங்கே என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் யூனிட் தான் ப்ராப்ளம் வரும். இங்கே வந்து இன்ச்சஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துக்குறேன். மில்லிமீட்டர்னு கொடுத்துட்டு என்ட்ரு அடிச்சுட்டு இப்போ நான் கேமராவை செலக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல காட்டு பாருங்கள், 16.5 அப்படின்னா வந்து பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். சரி, இது வந்து 16.5 இருக்குது. சப்போஸ் நான் சென்டிமீட்டர் வைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே யூனிட் செட்டப்பில் நீங்கள் சென்டிமீட்டர் அப்படின்னு போய்க்கோங்க. இப்போ ஓகே பண்ணுறேன்னா இப்போ இதை நான் செலக்ட் பண்ணுறேன், கேமராவை செலக்ட் பண்ணி பார்க்கும்போது 164 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது ஏன் மாறுது, ஆனால் 16.4ங்கிறது ஓகே, அது வந்து பர்ஃபெக்டான லென்த்துங்கிறது. ஏன்னா கொஞ்சம் பக்கமாக தான் இருக்கேன் காரோட லென்த்துலேருந்து. இங்கே ஏன் சென்டிமீட்டர், நீங்கள் ஃபஸ்ட்டு மாடல் க்ரியேட் பண்ணும்போதே உங்கள் யூனிட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நீங்கள் செட் பண்ணிடணும். யூனிட் செட் பண்ணால் தான் அதுக்கேற்ற மாதிரி சென்டிமீட்டர் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து மில்லிமீட்டரில் தான் அவர் க்ரியேட் பண்ணார், அதனால் நான் மில்லிமீட்டர் அப்படிங்கிறத தான் ஒரு யூனிட்டுக்கு வந்து செட் பண்ணணும். இப்போ மில்லிமீட்டர் செட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இங்கே என்ன ஆகும், கரெக்டாக பார்த்தீங்கன்னா 16.5 அப்படிங்கிறது வந்து மில்லிமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கேமராவோட லைனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு 4 feet ஹைட்டுக்கு வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா தரையோட தரையாக க்ரௌண்டில் தான் வந்து அந்த கேமரா ஃபஸ்ட்டு இருக்கும். இப்போ நான் இப்படி செட் பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு லென்த்தாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இந்த 4 வீல இது சி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது கேமரா வியூக்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது இங்கே வந்து டாப் வியூ தான் இருக்குது, பட் இது ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அப்படின்னா இன்னும் கொஞ்சமே கீழே வரணும் அப்படின்னா நான் ஒரு 3 feet ஹைட்டில் வந்து வண்டியை பார்க்குற மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து வண்டியை பார்த்துட்ருக்கோம். இப்போ என்னோடய லைட்டாக வண்டியை ஜூம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேமராவோட சென்சார் அண்ட் லென்ஸில் ஃபோக்கல் லென்த்து இதைத்தான் வந்து ஜூம் பண்ணணுமே தவிர்த்து மற்ற எதையுமே ஜூம் பண்ணக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம்.
ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ மேலே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு வந்து இதாகுது, அது வந்து என்விரான்மெண்ட்டுக்காக நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம், அதனால வந்து பிரச்சனையே கிடையாது. சரி, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்டு வந்து ஒன்று செட் பண்ணணும். கிரவுண்டுக்கு வந்து நான் நார்மலாக இருக்கிற பிளைன் எடுத்து ஒன்று போட்டுக்கிறேன். இப்போது இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிளைன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த பிளைன் வந்து நான் என்ன மாதிரி சீன் க்ரியேட் பண்ணலான்ட்டு இருந்தேன்னா, ரோட்டு மேலே வந்து கார் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன். அப்படிங்கும்போது இங்கே கார் இருக்குது, கார் ரோடோட லென்த் என்னவாக இருக்கும், நான் ஒரு 10 அடி இருக்கிற மாதிரி வித்து இருக்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன், இல்லாட்டி வந்து 20 அடி ரோடுங்கிற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ 20 ஃபீட் ரோடு அந்த இடத்துல க்ரியேட் பண்ணிட்டேனுங்களா. இப்போது 20 ஃபீட் ரோடுங்கும் போது இந்த அளவுக்கு மட்டும் க்ரியேட் பண்ணுங்கள், இந்த சிலையில் கிராஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரணும் அப்படிங்கிறதுக்காக. கொஞ்சமாக தள்ளிக்கலாம், 20 ஃபீட்டும் கூட வேண்டாம், நான் ஒரு 15 ஃபீட் ரோடுங்கிற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 20 ஃபீட்டுங்கும் போது ரொம்ப இதாகும். இப்போது இந்த இடத்துல வந்து அழகு ரோடு க்ரியேட் பண்ணிடுங்களா. பின்னாடி வந்து நல்லா எடுத்துக்கோங்க, ஏன்னா எந்த அளவுக்கு பின்னாடி போகுதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். சரி, இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் வந்து எம்டியாக இருக்குது, அது அப்படியே விட்டுடலாமான்னு கேட்டால், அந்த இடத்துல வந்து நான் கிராஸ் வந்து மெயினாக க்ரியேட் பண்ண போகிறேன். அப்படிங்கும்போது இந்த இடத்துல கிராஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஈஸியான, ஏன்னா சின்ன சின்னதாக நிறைய கிராஸ் எல்லாம் நம்மளால் வச்சுட்டு இருக்க முடியாது, சடனாக வைக்கணும்னா நீங்கள் வந்து இங்கே லைன் டூல் எடுத்துக்கோங்க, ஸ்னாப் ஆன் பண்ணிவிட்டு ஸ்னாப்பில் விட்டக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், இப்போ வந்து டோட்டலாக நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படிங்கிறதுனால ஓகேவா, ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டேன். இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்டேட்டபுள் பாலிகானாக மாற்றிட்டிங்கனாலே நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஒரு பிளைன் வந்து அந்த இடத்துல கிடச்சிடும். இப்போ அந்த ஸ்னாப் வச்சு க்ரியேட் பண்ண பிளைனை, இல்லாட்டி ஒவ்வொரு டைமே வந்து வெட்டக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மாற்றிட்டுருக்கணும். இப்போ நம்மளோட வயர் ஃப்ரேமில் பார்த்திங்கனாலே தெரியும், அந்த இடத்துல கிராஸ் வர மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சுங்களா. இப்போது இது வந்து ஓகே ஆயிடுச்சு. கிராஸை தாண்டி என்ன இருக்குன்னா ஸ்கை அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் இருக்கணும். இப்போ நார்மலாக வந்து இப்போ நான் ரெண்டர் வியூ இருக்குதெல்லாம், ரெண்டர் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இங்கே இருக்கிற இந்த வியூவை லாக் பண்ணுங்கள். ஏன்னா மற்ற எந்த வியூ போனாலும் எனக்கு ரெண்டர் வந்து இந்த இடத்துலையே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினால. ரெண்டாவது, அவுட்புட் வந்து நான் இந்த 1080 பிக்சல் அப்படிங்கிறது செட் பண்ணிட்டேன். ரெண்டர் எலிமெண்ட் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஆட் அப்படிங்கிறதுல ஒன்று போயிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று டீநாய்சர் வந்து ஆட் பண்ணுங்கள், ரெண்டாவது லைட் மிக்ஸ். இந்த ரெண்டு ஆப்ஷனை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். டீநாய்சரில் கொஞ்சம் ஸ்பீடாக ரெண்டர் ஆகணுங்கிறதுனால என்விடியா டீநாய்சர் அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல கொடுத்துக்குறேன். அதுக்கடுத்தது வீரே அப்படிங்கிற ஒரு மெனு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கீழே வந்தீங்கன்னா இந்த இமேஜ் சாம்பிளருங்கிறது, இதை வந்து ப்ரோக்ரெசிவ் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஏன்னா ப்ரோக்ரெசிவ்னு கொடுக்கும்போது உங்களுக்கு குயிக்காக ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிடும், ஒரு ஒரு பிக்சலாக வந்து ரெண்டர் ஆகாது. நாய் த்ரெஷோல்டு 0.01 டிஃபால்ட்டாக இருக்கிற வேல்யூவே செட் பண்ணலாம், இப்போதைக்கு இது போதும், அதுக்கடுத்து மாற்றிக்கலாம். டைமிங் வந்து 1 மினிட்டில் க்ளோஸ் ஆகணும்னு இருக்குது, நான் வந்து 0 அப்படிங்கிற செட் பண்ணிக்கிறேன். ஜிஐ வந்து எனேபிள் பண்ணிவிட்டு அட்வான்ஸுங்கிறத டிஃபால்ட்டு பண்ணிக்கிறேன். இப்போது இது வந்து ஓகே ஆயிடுச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து டிஃபால்ட்டுங்கிறத கொடுத்துடலாம். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கொடுத்துட்டு போஸ்ட் எஃபெக்ட் ரேட் அப்படிங்கிறத வந்து 100 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்குறேன். ஏன்னா இதெல்லாமே வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற ரெண்டர் செட்டிங்ஸு. இந்த ரெண்டர் செட்டிங்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பீடாக உங்களுக்கு வந்து ரெண்டர் ஆகும், இல்லாட்டி வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் எனக்கு நாய்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ரெண்டாவது வந்து ஒரு லைட்டாக ஒரு ரெண்டரிங் கொடுத்து பார்ப்போம். ரெண்டரிங் கொடுக்கணும்னா 3 விஷயம் தேவைப்படும். மாடல் ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா லைட்டிங்கு. லைட்டிங் வந்து ஒன்றுமே கொடுக்கல, அதனால் நான் இது வந்து என்ன பண்ணிக்கலாம்னா வீரே தானே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால வீரே டூல் பாரை எனேபிள் பண்ணிவிட்டு இதில் டூம் லைட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற டூம் லைட்டை எடுத்து வைக்கலாம். அப்படி இல்லாட்டி சோயாஸ் காஸ்மோஸ் ப்ரௌசர்லேயே பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் HDR இமேஜ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. இதில் டே அப்படிங்கிறதுல நிறையா டே லைட் HDR, இதில் ரொம்பவுமே மைல்டாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துவீங்க, அது வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது நம்மளுக்கு இது ஓகே அப்படிங்கும்போது ஜஸ்ட் இதை நான் கிளிக் பண்ணுறேன், இங்கே வந்து க்ரியேட் ஆகிடுச்சுங்களா. இப்போது இதை நகர்த்தி கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிடலாம். இப்போ ஒரு இன்ட்ராக்டிவ் ரெண்டர் மட்டும் எனேபிள் பண்ணுங்கள். இப்போ மாடல் ரெண்டர் எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து மெட்டீரியலெல்லாம் அப்ளை பண்ணனால கார் வந்து நான் எதையுமே கை வைக்க போகிறது கிடையாது, என்விரான்மெண்ட் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். HDR இமேஜ் லோட் பண்ணோம்னா HDR இமேஜில் இருக்கிற சன்லைட்டே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல நல்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து தருது. இருந்தாலும் இந்த ரிசல்ட் போதுமானு கேட்டால் பத்தாது. இப்போது நம்மளோட கிரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சுவலாக கிரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு மெட்டீரியல் எடிட்டார் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணி வீரேயில் பார்த்தீங்கன்னா வீரே மெட்டீரியலில் ஃபஸ்ட்டு நான் லோட் பண்ணுறேன். இந்த மெட்டீரியலில் நான் நம்மளோட மெட்டீரியல் டிஃப்யூஸ் மேப்பை காருக்காக நான் யூஸ் பண்ண டெக்சர்ஸ் இதெல்லாமே இந்த டெக்சரை டிஃப்யூஸில் லோட் பண்ணிடுறேன்.
அதுக்கப்புறம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேப்பை நம்மளோட ரோட்டில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரோட்டில் இம்போர்ட் பண்ணியாச்சு, பட் ரோட்டில் இம்போர்ட் பண்ணோன்னா கிரவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். அப்படியே டோட்டலாக ஆக்சுவலாக இதை வந்து தள்ளி வச்சிடலாம். அப்படியே டோட்டலாக ரொட்டேட் ஆகிருக்கு. இப்போ நம்மளோட அந்த ரோட்டோட மேப் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டில் இமேஜ் தான் நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்காக ஒர்க் பண்ணாலே போதும். இப்போ ரொட்டேஷன் டூலில் கரெக்டாக ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகுது, டோட்டலாக நம்மளுக்கு வந்து இமேஜ் மாடலும் சேர்ந்தே ரொட்டேட் ஆகுது. அந்த இமேஜ் மட்டும்தான் எனக்கு ரொட்டேட் ஆகும்னா, நான் வந்து மாடிஃபை லிஸ்ட்டில் யூவிடபிள்யூ மேப் அப்படிங்கிற ஒரு இது இருக்குங்க, இந்த மாடிஃபையர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்க ஜிஸ்மா செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த மாடல் அங்கேயே இருக்கும், டெக்ஸ்சர் மட்டும் ரொட்டேட் ஆகும். இப்போ ஃபிட் அப்படிங்கிறத மட்டும் ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரோடு வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டோட லென்த்து இப்போ ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னா, நான் ஸ்கேல் டூல் அப்படிங்கிறத ஒன்று வச்சுட்டு இங்கிருந்து லைட்டாக ஸ்கேல் பண்ணுங்கள். ஸ்கேல் பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகாமல் ஃபிட் ஆகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு டெக்ஸ்சர் இருக்குதோ அது அளவுக்கு மட்டும் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் இருக்கிற டெக்ஸ்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம லோட் பண்ணிக்கலாம். இப்போது மெட்டீரியல் எடிட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். பம் மேப் வந்து லோட் பண்ணணும். பம் மேப்புக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த ப்ளூ கலரு, இதை வந்து லோட் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு பம் மேப்புக்கு, அதுக்கடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்புக்கு இந்த ஹைட் மேப் வந்து லோட் பண்ணுறேன். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை வந்து டிஸ்ப் அப்படிங்கிறது, பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் லோட் பண்ணுறது மட்டும்தான் இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிடுங்க. இந்த டிக் எடுத்துகிட்டீங்கன்னா போது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒர்க் ஆகாது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டை இன்னொரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் மேப்பு, ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ரோட்டில் கண்டிப்பாக ஒரு சில இடம் ரிஃப்ளெக்ட் ஆகும், அதனால் ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரஃப்னஸும் வேணும், ஏன்னா கொஞ்சம் மண் டஸ்டெல்லாம் படுதுன்னா ரஃப்னஸ் வந்து இருக்கும். இது வந்து டிஃபீஸோட ரஃப்னஸ் மேப்பு. அதுக்கடுத்தது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளாசினஸ் மேப் வந்து லோட் பண்ணணும். கிளாசினஸ் மேப்பு ரிஃப்ளெக்ஷனோட கிளாசினஸ் மேப்பு. இப்போது இதுதான் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர்ஸ் வந்து ஃபுல்லாகவே லோட் பண்ணியாச்சு. இதில் ஒரே ஒரு டெக்ஸ்சர் மட்டும்தான் நான் வந்து லோட் பண்ணல. என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து லோட் பண்ணிட்டேன் பட் யூஸ் பண்ணல. அதுக்கு ரோட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோடு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகணும்னே வீரே டிஸ்பிளேஸ்மெண்ட் மோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே லோட் பண்ணிக்க இங்கே இருக்குது. இப்போது இதை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டுருங்க. இன்ஸ்டன்ட் கொடுத்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் இங்கே வந்துடும். ஆக்சுவலாக டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்போட அமௌண்ட் வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் என்ன பண்ணிக்கிறேன், 0.02 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். அதாவது ஒரு இன்ச்சுக்கும் கம்மியாக வந்து அந்த எம்போஸ் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத அந்த ரியாலிட்டிக்காக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா, இங்கே பில் தரையாக இருக்கணும்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு டெக்ஸ்சர் லோட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேயே ரெக்லாம், இங்கேயே எடுத்துடலாம். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும், ஏன்னா ஆல்ரெடி வந்து கிராஸுக்கு எல்லாமே வந்து நம்ம சாய்ஸ் காஸ்மோஸ் ப்ரௌசர்லேயே வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் நான் கிரவுண்ட் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த ரிலேட்டடாக இருக்கிற கிரவுண்டு, நான் பச்சை பசையாக இருக்கணுங்கிறதுனால இங்கே இருக்கிற க்ரீன் கலர் கிரவுண்டு ஏதாச்சும் ஒன்று வந்து லோட் பண்ணுறேன். இப்போ இது இருக்குது பார்த்தீங்களா, இதை ட்ராக் பண்ணி உள்ளே போட்டுடலாம். ஆல்ரெடி இவங்களோட இந்த டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து நம்ம கிரவுண்டில் லோட் பண்ணிடலாம். இப்போ கிரவுண்டில் லோட் பண்ணிட்டேன், ஆனால் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் தெரிய மாட்டேங்குது. இதுக்கும் வந்து யூவிடபிள் மேப்பு, எப்போயுமே மேப்பு ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் மேப்பை பார்க்க முடியும். இப்போ இதில் ஜிஸ்மா செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் டூல் வச்சு முடிஞ்ச அளவுக்கு சின்னது பண்ணுங்கள். சின்னதுங்கிறது எதுக்குன்னா, நீங்கள் நல்லா இந்த இடத்துல வச்சு ஜூம் பண்ணும்போது தான் அது பில்லெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த இதுக்கு வந்து நம்ம கொண்டு போகணும். ரெண்டாவது இதுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்பு கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கு வீரே செலக்ட் பண்ணிவிட்டு வீரேக்னா வீரே டிஸ்பிளேஸ்மெண்ட், கொரோனானா கொரோனா டிஸ்பிளேஸ்மெண்ட், அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மெட்டீரியல் எடிட்டாரில் ஏன்னா மேப் ஆட் பண்ணி அது எவ்வளோ இன்ச்சுக்கு அந்த இது மேலே வரணும் அப்படிங்கிறத நம்ம தான் ஃபஸ்ட்டு செட் பண்ணணும், அந்த ஒரு இதுக்காகத்தான். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் வந்து எங்கேயுமே நான் ஆட் பண்ணல, பட் பம் மேப் வந்து லோட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இந்த பம் மேப்பவே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் போட்டு ஓகே கொடுத்துறேன். இப்போது இதோட வேல்யூவை பார்த்திங்கன்னா நான் ஒரு 0.1 அப்படிங்கிற கொடுத்துக்கிறேன், ஏன்னா ஒரு இன்ச்சுக்கும் மேலே வரணும் அந்த பில்லெல்லாம் அப்படிங்கிறதுனால. இப்போ நான் ஆட் பண்ணிவிட்டேன். ஃபைல் வந்து சேவ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள், ஏன்னா சேவ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து கிராஸ் ஆகாது. ஒரு சில நேரத்தில் ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால டக்குன்னு கிராஸ் ஆகிரும். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு கிராஸ் ஆகாமல் ரொம்ப டீட்டெயில்டாகவே இருக்கும். இப்போ என்னோடய சீனில் பார்த்தீங்கன்னா கார் இருக்குது, ரோடு இருக்குது, ரோட்டைக்கும் காருக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லைன் போட்ட மாதிரி இருக்குது. இந்த லைனை வந்து கொஞ்சம் மெர்ஜ் பண்ணுறக்காக
இதுலேயே பாருங்க, நான் வந்து நம்மளோட ஆன்லைன் அப்படிங்கிறதுல ராக்ஸ் வேணாலும் கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நான் இந்த இடத்துல போடுறேன். ஆக்சுவலாக கேமரா வியூக்கு மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணாலே போதும், இதை லைட்டாக கீழே கொண்டு போயிடலாம். இந்த அளவுக்குன்னா இந்த அளவுக்கு இருந்துட்டால் போதும். இப்போ இதவே ட்ராக் பண்ணி இந்த இடத்துல ஆக்சுவலாக இதையும் நான் கேமராவுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி பின்னாடி வேணும்னா இங்கேருந்து ட்ராக் பண்ணுங்கள். இன்னொரு காப்பி எடுத்துகிட்டு பக்கத்துலேயே வச்சுட்டு ஒரு கிளிக்கு. ஆக்சுவலாக அது ரொம்ப லாங் போயிருக்கும் இந்த டிஸ்டன்ஸ்க்காக. ஓகே, இப்போ பார்த்தீங்கனாலே ஒரு ஏரியாவில் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணியாச்சு. இப்போ ஒரு இன்ட்ராக்டிவ் ரன்னர் வந்து எனேபிள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ஒரு வித்தியாசம் மட்டும் பாருங்கள். ஸ்கை மேப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அது எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ணணும். ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள கார் வருது அப்படின்னா சில விஷயமெல்லாம் பண்ணிதான் ஆகணும். இப்போ ரோடு எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகிருச்சுங்களா. நெக்ஸ்ட்டு ஈஸியாக பார்த்தீங்கன்னா கிராஸும் சரி ஃபாரஸ்ட்டும் சரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா ஸ்கேட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கேட்டர் வந்து நம்மளோட ஆக்சுவலாக இங்கே ஆல்ரெடி நான் வந்து இந்த பிளைன் கிரியேட் பண்ணதே வந்து ஸ்கேட்டருக்காக தான் கிரியேட் பண்ணேன். அது வந்து வீரையிலேயே இருக்குது. இப்போது இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கிறது அப்படி இல்லையா, கிரியேட் ஜாமன்ட்ரி, ஜாமன்ட்ரியில் சோயா ஸ்கேட்டரில் ஸ்கேட்டர்னு இருக்கும். இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 2-3 ஸ்கேட்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த 3 ஸ்கேட்டர் எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஒரு ஸ்கேட்டர் பில்லெல்லாம் இருக்கிற மாதிரி, இன்னொரு ஸ்கேட்டர் பார்த்திங்கன்னா பூ ஏதாச்சும் உள்ள இடையில கொடுக்குற மாதிரி, இன்னொரு ஸ்கேட்டர் வந்து ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் இருக்கிற ஸ்கேட்டருக்கு வந்து இந்த ஸ்கேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிராஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறையா கிராஸ் எல்லாம் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவுட்டோர் இந்த ஃப்ளோர் அண்ட் கிராஸில் வந்து இதுலேயே ராக்ஸும் இருக்குது, கல் இருக்குது, வேணா இங்கேருந்து எடுத்துக்கலாம். இந்த இங்கே இருக்கு பாருங்கள், இந்த கிராஸ்லாம் நல்லா பெரிய பெருசு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த கிராஸை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி கொண்டு வந்து வெளியே வச்சுருங்க. இந்த கிராஸ் வேணா கிளிக் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல வைங்க. இப்போ இந்த 2 கிராஸில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா, இது நல்லா பெருசு பெருசாக இருக்குது, இது குட்டி குட்டியாக இருக்குது. அப்படின்னா இது ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து ரெண்டாவது இந்த சைடில் இருக்கிறதுக்கு வந்து ட்ரீ. ட்ரீயில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரீ நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துடுங்க, ரொம்ப கசகசன்ட்டு வேண்டாம். இப்போ இந்த ஒரு மரத்தை மட்டும் இங்கே லோட் பண்ணியிருக்கேன், ஏன்னா இந்த மரத்தோட இந்த பீஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்கேட்டரை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸ்கேட்டரை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பில்லு தானே வச்சுருக்கேன். ஸ்கேட்டரோட ப்ராப்பர்ட்டிஸில் இந்த ஆப்ஜெக்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆப்ஜெக்ட் எதில் எனக்கு வேணும் அப்படிங்கிறது இந்த பிளைனில் தான், அந்த பிளைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது வந்து என்ன வேணும், எனக்கு இந்த பில்லு வேணும், இந்த பில்லு வேணும், இந்த ரெண்டு பில்லையுமே வந்து லோட் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது ஸ்கேட்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஸ்கேட்டரில் இவ்வளோ மரமெல்லாம் இருக்கணும்ன்ட்டு கிடையாது, இந்த மரம் தேவையில்லை, இந்த மரமும் தேவையில்லை. ஓகே, இது மட்டும் இருக்கட்டும். இப்போ செகண்ட் ஸ்கேட்டரில் ஆப்ஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட்டேட்டபிள் இங்கே பார்த்துக்கோங்க, பாலிகனாக செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்னோடய ஸ்கேட்டரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு இந்த சைடு தூக்கிட்டு வந்துடலாம். இப்போ இந்த செகண்ட் ஸ்கேட்டரை செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கேட்டர் வந்து நம்மளுக்கு அந்த பாக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மரம். ஃபஸ்ட்டு மரத்தை கிளிக் பண்ணனவே எவ்வளோ பெருசு வந்துருச்சு பார்த்தீங்களா. அதுக்கடுத்தது மூங்கில் மரம் வேணும், மூங்கில் மரம், அதுக்கப்புறம் இந்த மரம், இது வேணா இந்த மரத்தையும் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் இந்த மரத்தையும் லோட் பண்ணுங்கள். இப்போ எல்லா மரத்தையுமே வந்து நான் லோட் பண்ணி விட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு லைட் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம சன்லைட் ஆட் பண்ணியிருந்தோன்னா இந்த ஒரு ஃபீலே இருந்திருக்காது. இப்போ சன்லைட் இல்லாதனால தான், அதனால் இங்கே ஒரு லைட் வைக்கணும் அப்படிங்கிறதுனாலே, ஏன்னா ஹெச்டிஆர் இமேஜ் வந்து அந்தளவுக்கு சன்லைட்டை கொண்டு வராது. நம்ம வந்து வீரே சன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குது, இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து சன்னை மட்டும் நான் ஆட் பண்ணுறேன், ஸ்கை தேவையில்லை, நான் டிஃபால்ட்டாக இருக்கிற ஸ்கையை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டில் இருந்து சன்னை லைட்டாக நம்ம மேலே தூக்கிட்டு போகும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ரெண்டரிங் ப்ராக்டிஸ் எடுத்தாலே வந்து மாடலிங் ஆகட்டும், என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறதும் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். என்னோடய வீடியோ கண்டினியூவாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை வந்து எனேபிள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.